வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நரம்பு பலகீனம்னு சொல்லக்கூடிய நர்வ் வீக்னஸை ரொம்பவே சிம்பிளாக அற்புதமான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி மூலமாக எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ உங்களுக்கும் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் நீங்கள் பலகீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உடனே இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து 3 நாளுக்கு மட்டும் சாப்பிட்டாலே போதுங்க, உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும் நல்ல ஊட்டத்தோட ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த நரம்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட கை கால்களில் மட்டும்தான் நரம்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்மளோட ஒட்டுமொத்த உடலுமே நிறைய நரம்புகளால் சூழப்பட்டது தான். ஸோ இந்த நரம்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு நரம்புமே ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத பொழுது நிச்சயமாக நரம்புகள் பலகீனமாகும். அதனால் நம்ம மிகப்பெரிய ஆபத்துக்களை பின்னாலில் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நரம்பில் நீங்கள் பலகீனத்தை உணர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உடனே இந்த மருந்தை எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இது கசப்பான மருந்தே கிடையாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த மருந்தை சாப்பிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு பலகீனத்தை நீங்கள் முற்றிலுமாக போக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடியது. உங்களோட உடலில் நரம்பு பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணரலாம் அப்படின்னா, திடீர்னு உங்களோட கை கால்கள் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். கை கால்களில் மதமதப்பு, அதுக்கப்புறம் உணர்வில்லாமல் இருக்கிறது, சுருக்கு சுருக்குன்னு திடீர்னு சுண்டி இழுக்கிறது, ஊசி வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்துனது போல் கை கால்களில் வலி வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நரம்புகள் ரொம்பவே பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் நண்பர்களே. அதே போல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், நைட்டு தூங்கும் பொழுது தான் இந்த தொடையில் இருந்து கணுக்கால் வரைக்கும் கால் வந்து சுண்டு இழுக்கும், கால் அப்படியே மரத்து போயிடும், கொஞ்சம் கூட காலை அசைக்கவே முடியாது, கொஞ்சம் காலை அசைச்சா கூட ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்தது போல் சுருக்கு சுருக்குன்னு இழுக்கும். அதே போல தான் ஏதாவது நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்மளோட கையெலாம் அப்படியே மரத்து போய் நிற்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையை சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க. இதுதான் நரம்பு பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அறிகுறி நண்பர்களே. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை சாப்பிடுங்க. நரம்பு பலகீனத்தால் வரக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல், அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் தானுங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கிளீன் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 துண்டு அளவுக்கு நாம் சுக்கை சேர்க்க போகிறோம். சுக்கை நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மிக்ஸி ஜார் டேமேஜ் ஆகும். அதனால் முதல்ல இது போல் 1 துண்டு அளவுக்கு நீங்கள் சுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு உரலில் போட்டு நல்லா 1-2 இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கில் இருக்கக்கூடிய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட நரம்பு பலகீனத்தை போக்கும். நரம்புகளில் உண்டான அடைப்பு, வீக்கம், வலி போன்ற பிரச்சனைகளை குணமாக்கக்கூடியது சுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இன்னைக்கு சுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்திருக்கிற பொருள் வந்து லவங்கப்பட்டை. இது நிச்சயமாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நறுமணப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நறுமணத்தை காட்டிலும் ஆரோக்கியந்தாங்க அதிகம். ஸோ லவங்கப்பட்டையை இது போல் ஒரு 3 ஸ்டிக் இல்லைன்னா 4 ஸ்டிக் சேர்த்துக்கோங்க. இந்த லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்மளோட நரம்புகளுக்கு ஊட்டம் கொடுக்கும். நரம்புகளில் வரக்கூடிய வலி, பலகீனம், வீக்கம், அடைப்பு போன்ற பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நரம்பு இழுத்தல் பிரச்சனைக்கு உடனடி சொல்யூஷன் தரக்கூடியது லவங்கப்பட்டை. ஸோ இப்போ நான் லவங்கப்பட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன்.
அடுத்து நான் சேர்க்க போகிற மூணாவது பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தாங்க. அதுதான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் வந்து நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் நிவாரணம் தரக்கூடியது. அதே போல தாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடனடி நிவாரணம் தரக்கூடியது. நரம்புகளில் உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி நரம்புகளை ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கக்கூடியது. உங்களுக்கு ஆயுசுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே இந்த மஞ்சளை சேர்த்து பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா உங்களோட நரம்புகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெரிகோஸ்வே, சியாட்டிகா, நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்க நாம இன்னைக்கு வந்து மஞ்சளை சேர்த்துருக்கோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் மஞ்சள் சேர்த்துட்டேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க நண்பர்களே. ஸோ இதோ ரெடி ஆகிருச்சு. இந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் இதே மிக்சி ஜாரில் ஒரு 4 பாதாம் பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 4 பாதாம் பருப்பை இது போல் தண்ணியில் போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு நீங்கள் அரைக்கும் பொழுது ரொம்பவே ஸ்மூத்தாக ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். அதுக்காக தான் முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் 4 பாதாம் பருப்பை மட்டும் ஊற வச்சாலே போதுங்க. இப்போ நான் வந்து இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஊற வச்ச அந்த தண்ணியே பயன்படுத்துங்க, அதில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இதோ நான் இப்போ பாதாம் சேர்த்த இதையும் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது 200 ml அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவு தாங்க நம்மளோட ரெமெடி ரெடி. இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். டெய்லியும் 2 வேளைக்கு சாப்பிடணும். தொடர்ந்து 3-4 சாப்பிடணும். அவ்வளவு தாங்க. இதை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின், அதுக்கப்புறம் சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல், கை கால் மரத்து போகிறது, கை கால் உணர்வில்லாமல் இருக்கிறது, கை கால்களில் திடீர்னு ஏதோ ஊசியை வச்சோ இல்லைனா கட்டெரும்பு கடித்தது போலவோ வலி உண்டாகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நரம்பு பலகீனம்தான் காரணம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நர்வ் வீக்னஸையும் போக்கி உங்களோட நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த ரெமடி நண்பர்களே. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.